புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் ஒன்றை மனுஷ நாணயக்கார அமைச்சர் அறிமுகம் செய்து வைத்தார். இவர் அந்த திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தது கூட பிரச்சனை கிடையாது, வச்ச பேர் தான் சிக்கலாக இருக்குது. என்னென்னா, அரசியல் பயணத்திலே நாங்கள் எவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், தேசிய கீதம் இருக்கு தானே, ஒரு அரசாங்கம் வரும்போது சொல்லும் தேசிய கீதத்தை தமிழில் பாடலாம் என்று, இன்னொரு அரசாங்கம் வந்து சொல்லும் தேசிய கீதத்தை தமிழில் பாட முடியாது என்று. இப்படி தான் நாட்டின் நிலைமை இருக்குது. அதே மாதிரி தான் ஒருவருடைய பெயர் வரும் விதமாக ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுமா இருந்தால், இன்னொரு ஆட்சி மாற்றம் நிகழும் போது அல்லது இதே அமைச்சு பதவியை வேறொருவர் வகிக்கும் போது இந்த பெயர்லேயே அந்த திட்டத்தை கொண்டு செல்ல விரும்ப மாட்டார். அப்படி ஒன்றும் இருக்குது. அதுதானே பொதுவாக ஒவ்வொரு கட்டடங்களுக்கு, புதிதாக நிர்மாணிக்கப்படுகின்ற கட்டுமானங்களுக்கு தனிநபர்களுடைய பெயர்களை வைக்க வேண்டாம், பாடசாலைகளுக்கும் தனிநபர்களுடைய பெயர்களை நீ வைக்க வேண்டாம் என்றெல்லாம் கதைக்கப்பட்டது. ஆனால் மனுஷ நாணயக்கார அவருடைய பெயரை ஒத்த பெயரை வச்சிருக்கிறார். மனுசவிய என்ற திட்டத்தை அவர் அறிமுகம் செய்து வைத்தார். மனுஷ நாணயக்கார மனுசவிய என்ற திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். எதிர்கால அரசியல் தொடர்பில் சிந்திக்காமல் நாட்டு மக்கள் எதிர்கொண்டிருக்கின்ற நெருக்கடிகளுக்கு தீர்வு காண ஒன்றிணைந்து செயற்பாடு வருமாறு மனுஷ நாணயக்கார அமைச்சர் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தார், அல்லது எல்லா கட்சியினருக்கும் அழைப்பு விடுத்தார் என்று கூட நாங்கள் சொல்லலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் ஈடுபட்டிருக்கின்றவர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் ஒன்றை தான் இவ்வாறு அவர் அறிமுகம் செய்து வைத்தார். மனுஷவிய என்ற பெயரில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற மேற்படி ஓய்வூதிய திட்டம் நேற்றைய தினம் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஆரம்பித்து வச்சது பிரச்சனை இல்லை, நல்லதுதான். ஆனால் பெயர் தான் என்ன மாதிரி இருக்கும்னு தெரியல. போகிற போக்கில் சில வேலை ஆட்சி மாற்றமோ அல்லது வேறொரு அமைச்சர் இந்த அமைச்சர் பதவிக்கு வந்தாலோ சில நேரங்களில் பெயரில் மாற்றம் நிகழலாம். அப்படி இல்லையெண்டா இந்த திட்டமே மந்தகதியில் போகலாம், திட்டத்தை காணில் என்று தேட வேண்டிய நிலைமையும் வரலாம். அதனால் தனிப்பட்டவர்களுடைய பெயர் வரும் விதமாக செயற்படாமல் பொதுவான பெயர்களில் திட்டங்களை ஆரம்பித்து வைப்பது நல்லது என்று தான் நாங்களும் கருதுகிறோம். ஆனால் வைக்கப்பட்டுடுது, ஆரம்பிச்சிட்டாங்க, ஜனாதிபதியும் அனுமதி வழங்கியிருக்கிறார் போல. ஜனாதிபதியுடைய அனுமதி இல்லாமல் அப்படி ஒரு பெயரை வைக்க முடியாது. ஜனாதிபதியுடைய அனுமதியோடு தான் அப்படி ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது.